लार्ज रूम रूम हाँ तो मिलेगा तो कितने है भाई दो आदमी के लिए அவ்வளோ தூசி அடிக்கும் எப்போ வேணா மறுபடியும் இந்த ரோட்ல மழை வரலாம் கொல்கத்தா இன்னும் வந்து 40 கிலோமீட்டருங்க உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வணக்கம் இன்டர்நெட் இது உங்கள் ஜெயமணி ஃப்ரம் 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே என்ட்ரு ஆயிருந்தோம் இப்போ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எஸ் வி ஆர் இன் த பியூட்டிஃபுல் வெஸ்ட் பெங்கால் அழகான சிட்டிஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் கொட்டி கிடக்குது டார்ஜிலிங்லாம் போன வாட்டி பார்த்துட்டு ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு ஸோ அந்த வெஸ்ட் பெங்காலுக்குள்ளே தான் நம்ம என்ட்ரு ஆயிருக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் வந்து சிலிகுரி ஏன்னா சிலிகுரி தான் வந்து இந்த இந்தியாவோட ஒரு நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நகரம் சொல்லலாம் அது வந்து ஒரு கனெக்டிங் பிரிட்ஜ் மாதிரிங்க சிலிகுரி போகாமல் உங்களால் எந்த ஸ்டேட்டுக்குமே அந்த செவன் சிஸ்டர் போக முடியாது அசாம் வரணுமா சிலிகுரி நாகாலாந்து போகணுமா சிலிகுரி நேபாள் போகணுமா சிலிகுரி பூட்டான் போகணுமா சிலிகுரி அந்த பக்கம் இருக்கிற மியான்மர் போகணுமா சிலிகுரி எல்லாத்துக்குமே சிலிகுரி தான் காரணம் என்னென்னா நம்ம இந்தியா மேப்புக்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி பிரிஞ்சு கட்டாகி வருது பார்த்திங்களா அந்த கல்கட்டாக்கு அந்த பக்கம் இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து பங்களாதேஷ் பங்களாதேஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபுல் கண்ட்ரியுமே அந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம என்ன தான் கீழே ஒரு ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா கூட அது வந்து மிசோரமாக இருக்கட்டும் மணிப்பூராக இருக்கட்டும் கீழே போக முடியாது நம்ம மேலே கூடி சிலிகுரி போய் தான் போகணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பிளே பண்ணுற ஸ்டேட் தான் வந்து சிலிகுரி ஸோ அந்த சிலிகுரியோட ஒரு ஸ்டேட் தான் வந்து வெஸ்ட் பெங்கால் சிலிகுரிங்கிறது ஒரு ஒரு பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன் வெஸ்ட் பெங்கால்ங்கிறது ஒரு ஸ்டேட்டு ஸோ ஃபைனலி வெஸ்ட் பெங்கால் என்ட்ரு ஆகிட்டோம் ப்ரோ வேறு லெவலே ஃபைனலி ஸோ பூட்டான் நம்ம பக்கத்துலேயே இருக்குது வாங்க மக்களே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் ஒரு டீ பிரேக்காக ஸ்டாப் போட்டிருக்கோம் ஆக்சுவலி வாட்டர் பிரேக் அண்ணன் தண்ணி குடிக்கணும்னு சொன்னார் சரி அப்படியே டீயும் சாப்பிடுவோம் வாட்டர் பிரேக்னு வைக்கலாம் குல்பி ஏசி வாங்கி சிங்கிற பிரேக்னு குல்பி ஏசி இருக்கா ஆமாம் இட்லி வாங்கி சாப்பிட்ற பிரேக்னு வைக்கலாம் ஓகேங்க கூல் ட்ரிங்க்ஸும் ஸ்வீட்டும் சாப்பிட்டுட்டு இந்த ஸ்பாட்டை விட்டு அப்படியே கிளம்புறோம் வாங்க போகலாம் என்னென்ன இருக்குது காரக்பூர் 61 ராணிகாங் 233 கொல்கத்தா 190 ஏ கொல்கத்தா 191 கிலோமீட்டர் தான் அடி அடி அடியே வானும் நீயே உனும் நீ உயிரும் நீ பல நாள் கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் நம்ம வெஸ்ட் பெங்காலில் ட்ராவல் பண்ணுறதை நீங்கள் பார்த்துட்டுருந்துருப்பீங்க ஹைவேல வந்துட்டு இருந்தோம் வந்த இடத்துல ஒரு டோல்கேட் வந்தது சரி ஒரு சின்னதாக ஒரு பிரேக் போடுவோம் அப்படின்னு வண்டியை ஸ்டாப் பண்ணோம் ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு முன்னாடி அண்ணன் சொன்னார் செயின் கொஞ்சம் லூஸாக இருக்குப்பா டைட் பண்ண அப்படின்னாரு சரி போட்டதை போட்டோம் பார்க்கிங்க அப்படியே டைட் பண்ணிடுவோம் நம்ம வண்டி இங்கே இருக்குது அண்ணன் வண்டி இங்கே இருக்குது நம்ம வண்டிக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன் அண்ணன் எங்கே உட்காந்துருக்காரு ஏன்னா என்ன பண்ணுறியே தூக்கம் வருது ப்ரோ தூக்கம் வருதா 1:30 பத்திரம் 11:30 வர வேண்டிய தூக்கம் 1:30 வருது நைட்டெல்லாம் என்ன பண்ணுவியே நைட்டு நல்லா தூக்கு தான் செஞ்சேன் அது நேற்று நைட்டு கனவுல வந்து நயன்தாராக்கு ரெண்டு கொட்டப்புல பிறந்துச்சு பத்திலா அதனால தூக்கம் வரல இப்போ தூக்கம் வருது என்ன செய்ய இந்த மனுஷன் ரொம்ப குசும்பு பிடிச்சவராக இருக்கிறாங்க நைட்டு தூங்கணும்னு நினச்சாரா நயன்தாராக்கு ரெட்ட குழந்தை பிறந்தது நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு தூக்கம் வரலையா தொந்தரவாயிருச்சான் சரிங்க செயின்னு பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்கு நான் காட்டுறேன் இவ்வளோ லூஸ் இருக்கக்கூடாது இவ்வளோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்தா எப்படி அடுத்து பாருங்க பாருங்க இதை ப்ளே பண்ணாமல் டைட் பண்ணால் போகிறோம் டூல் பார்த்தீங்களாங்க ரொம்ப வந்து லூஸாக தொலை தொலைன்னு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே இந்த ப்ளே இருந்தாலே போதும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி அந்த பக்கம் வருது பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய நட்டை கழட்டிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் லூஸ் பண்ணி ஒரே ஈவனாக டைட் பண்ணிங்கன்னா செயின் டைட் ஆகிடும் இதை நீங்களே பண்ணலாம் இதுக்காக ஒரு மெக்கானிக் ஷாப்புக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை பணமும் கொடுக்கும் ஆனால் பணம் மெக்கானிக் ஷாப் வெயிட் பண்ணுறலாம் விடுங்க அவசரத்துக்கு நமக்கு சில இடத்துல அட்வென்ச்சர் ரைடப்போ கிடைக்காது ஸோ சில பேசிக்கான டூல்ஸ் தான் என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு டூல்ஸும் இருக்குது நம்ம ரொம்ப ஒரு பேசிக்கான இந்த மாதிரியான ஸ்பேனர்ஸும் இருக்குது பிடிச்ச ஸ்பேனர் இருக்குது
துரு பிடிச்ச ஸ்பேனர் இருக்கு. ஆக மொத்தம் வேலை முடிஞ்சு. சரியா ப்ரோ? ஓகே. வீல் டைட் பண்ணுங்கள. ஆ ஆமாம், முக்கியமான விஷயம் மக்களே, நீங்கள் செயின் டைட் பண்ணிட்டு வீலை மறந்துட்டு போயிட்டீங்கன்னா வீலு தண்டையார்பேட்டை வந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் உளுந்தூர்பேட்டை போயிட்டு இருப்பீங்க. இதை விட பெருசு இருக்கு. வாங்கினது நல்லது. இது அன்னைக்கு வாங்கவான்னு யோசிச்சேங்க, வாங்கினது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு தெரியுமா? ஓகேங்க, இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். செயின் டைட் பண்ணியாச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. அப்படியே ஒரு ரெஸ்ட்டும் போட்டாச்சு. வண்டி செம்ம ஹெவிங்க. ரெண்டு பேர் சேர்ந்து சென்டர் ஸ்டாண்டு போட ட்ரை பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரே இழுத்தாரு. அநியாயத்துக்கு வெயிட்டாக இருக்குது. நான் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நானாக போட ட்ரை பண்ணனா முடியலையா? சரி, நமக்கு தான் அது இருக்கிற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லை போல் அப்படின்ட்டேனே. நீங்கள் போடுங்கண்ணே அப்படின்னே. அண்ணனு ட்ரை பண்ணி பண்ணிட்டு, ஆமாப்பா ரொம்ப வெயிட்டாக இருக்குப்பா. ஏன்னா அவங்க வீட்டில் ஹிமாலயன் இருக்குல்ல, அவங்க தம்பிகிட்ட ஓட்டி பழக்கப்பட்டவர். அதுக்கு எதுக்கும் கம்பேரிஷன் பார்த்தா செம்ம வெயிட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவரும் அதே நான் நினச்சது தான் சொல்கிறாரு. ஓகே, எல்லாம் எடுத்தாச்சுல, எடுத்தாச்சு, போகலாம் வாங்க. என்ன கொல்கட்டா 180 கிலோமீட்டர், மொத்தமே நமக்கு பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் இருக்குது. நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் யாராவது அப்சர்வ் பண்ணீங்களா? நிறைய டூல்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களை நானே பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி பண்ணாத, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ரைடில் பண்ணாத நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்த வாட்டி பண்ணிட்டுருக்கிறேன். என்ன காரணமாக இருக்கும் கெஸ் பண்ணியிருப்பவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் கெஸ்ஸிங். கெஸ் இன்னும் யாரும் பண்ணலான்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து வேர்ல்டு ரைடுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனுங்க. நம்மளும் வந்து ஒரு வேர்ல்டு ரைட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானிங் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் எக்ஸிக்யூஷனுக்கு மட்டும் என்னால் உடனே பண்ண முடியல, ஏன்னா அதுக்கு நிறையா ஃபண்டு வேணும். ஸோ நான் கார்ப்பரேட் கம்பெனிஸு இந்த மாதிரி நிறையா பேரை நான் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸ்பான்சர்ஷிப்காக. ஏன்னா அது வந்து 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது. அதெல்லாம் பண்ணியாச்சுன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 15 to 20 lakhs. நான் சொல்கிறது நம்ம ஸ்டைலில் வீடியோ பண்ணால், நம்ம ஸ்டைலில் ட்ராவல் பண்ணால். ஸோ நம்ம ஸ்டைல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பட்ஜெட்டு, கிடைக்கிற இடத்துல தங்குறது, கிடைக்கிற சாப்பாடு சாப்பிட்றது, ஹோட்டல் ஸ்டேயை கம்மி பண்ணுறது, மற்ற லக்ஸுரி லைஃபெல்லாம் விட்டுட்டு ரொம்ப எவ்வளோ தூரத்துக்கு ஒரு சாதாரண ஒரு வில்லேஜர் எப்படி வந்து ஒரு வண்டியை கொடுத்து ஓட்டினா எப்படி ஓட்டு வரோ அந்த மாதிரி தான் வந்து வேர்ல்டு ரைட் பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை. அதுக்கான நான் போட்ட ஒரு பட்ஜெட் பிளானிங் வந்து எஸ்டிமேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 20 lakhs. இது கம்மியாக வருமா அதிகமாக வருமாங்கிறது எனக்கு சீரியஸ்லி அவ்வளோ அக்யூரேட்டாக என்னால் இந்த ஸ்டேஜ் ஆஃப் டைமில் என்னால் சொல்ல முடியல. ரீசன் என்னன்னா, நம்ம பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரியும் வேர்ல்டு ரைடுங்கிறது பல விஷயங்கள் இருக்குது. கிளியரன்ஸ், கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வீசா, அப்புறம் வீசாவில் ஆன் அரைவல், கைடு, இப்போ இந்த பூட்டான்லேயே எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இனிமேல் பண்ண போகிற ரைடு நம்ம லோக்கலில் ஒரு வண்டிக்கு என்னெல்லாம் தேவையோ, நம்ம வண்டிக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நானே கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக அந்த பஞ்சர் மட்டும் நான் வந்து போட்டு பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவு கான்ஃபிடென்ட் வந்தோம். எலக்ட்ரானிக்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வராது, அது வந்தாலும் எவ்வளோ பெரிய ரைடராக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கு ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்கே வேணும். அதுக்கு வந்து சிப்பு கனெக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராமெல்லாம் பண்ணி அது கண்டிப்பாக எந்த ரைடுனாலும் பண்ண முடியாது. ஸோ மற்றபடி இந்த சின்ன சின்ன மெக்கானிக்கல் இதெல்லாம் வந்து நானே எடுத்து பண்ணுறதுக்கு இதுதான் அந்த ரீசன். ஒரு அப்டேட் கொடுக்கலாம்னு தோணுச்சு, அதான் கொடுத்தேன். காலையில் 7:30 எடுத்த ரைடு அப்படியே போயிட்டுருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 320 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப லோ, எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 8:30, 10:30, 11:30, 12:30, 1:30, 2:30, 7 மணி நேரம். 7 மணி நேரத்தில் ஒரு 1.5 மணி நேரம் பிரேக் வச்சுக்கோங்களேன், 6 மணி நேரத்துக்கு மொத்தமே வந்து 320 தாங்க ஓட்டியிருக்கோம். ஸோ 2 ஹவர்ஸ்க்கு வந்து 100ங்கிற ஆவரேஜ் தான் நம்மளால் ஓட்ட முடிஞ்சது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருந்த ரோடு நல்லா இல்லை,
எல்லா இடத்துலையும் ஒர்க்கு நடந்துச்சு. இந்த ரோடு ஓகே நல்லா இருக்கு, ஓகே கிடையாது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இது நல்லா அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 3 மணி நேரத்தில் நம்மளால் 200 அடிக்க முடியும். ஆவரேஜ் ஸ்பீடு எப்பயும் போல அந்த 80 to 100 தான். ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ ஈரமாக இருக்குண்ணே, மழை ஒரு பின்னு பின்னி இருக்கு. இங்கே பாருங்க சரியான மழை அடிச்சிருக்கு. ஸோ எப்போ வேணால் மறுபடியும் இந்த ரோட்டில் மழை வரலாம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா வெயில் பட்டைய கிளப்பிட்டு இருக்கு, ஆனால் மழையும் பார்த்தீங்கன்னா செம்மாடி அடிச்சிருக்கீங்க. ட்ரக்குக்கு இந்த மாதிரி நேரத்தில் பக்கத்தில் போகக்கூடாது, ஏன்னா அந்த வீலிலிருந்து அப்படியே இப்படி ஸ்ப்ரே பண்ண மாதிரி அடிக்கும் சகதி. எந்த ஒரு வண்டியுமே பின்னாடி போகாமல் சைடில் போகிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா, இந்த காரு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தூசி அடிக்குது பாருங்கள், அந்த தண்ணி புள்ளி புள்ளியாக அடிக்குது தெரியுதுங்களா, அவ்வளோ தூசி அடிக்கும். அதேமாதிரி நம்ம வண்டிக்கு பின்னாடி வர்றவங்க காலின்னு வச்சுக்கோங்க, ஹிமாலயனோட டயர் வந்து ஆஃப்ரோடிங் டயர் இருக்கிறதுனால சகதி அள்ளி தெரிக்கும், ஏன்னா பட்டன் பட்டனாக இருக்கும்ல, அதுக்குள்ளே போய் தங்குற எல்லா மட்டுமே மேலே தான் வரும். ரெண்டாவது இது ஹைட் அதிகம், பம்பர் வந்து பார்த்திங்கன்னா லுக்குக்காக ஒரு மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ பின்னாடி வரவங்களுக்கு தண்ணி அடிக்கும், அதனாலேயே நான் விலகி ஓரமாக போயிடுறது, நம்மளால் யாரும் இதாகக்கூடாது அப்படின்ட்டு. மழை பார்த்தீங்கன்னா ஹெவியாக ஸ்டார்ட் ஆகுதுங்க அது தெரியுதுங்களா. ஸோ கோப்ரோ கலர டைம் வந்துருச்சு, நமக்கு ரயின்லேயர் போடணும், இதுக்கு பேக்குக்கு போடணும். மழைக்காக ஒதுங்கினோம், ஒதுங்கின இடத்துல வந்து பக்கத்துலேயே ஹோட்டல் இருந்தது, சரி அப்படியே ஆர்டர் பண்ணிவிட்டு எனக்கு வந்து சாப்பாடு அப்புறம் ஃபிஷ், அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஃபிஷ் கறி, சரி இது சிக்கன் கறி. டேஸ்ட் எப்படின்னா இருக்கேன் அண்ணன், பிஸியாக இருக்காங்க ஃபோனில், பிஸியாக இருக்காங்களா. பக்கத்துலேயே வந்து ஏர் காற்று பிடிக்கிறக்கும் பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது, அங்கேயே காற்று பிடிச்சி போயிடலாம். ஏன்னா என் பம்பில் வந்து அந்த கேஜ் வேலை செய்யலைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணல அப்படியே விட்டுட்டேன். சரி 10 ரூபா மீட்டர் நான் பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு டேஸ்ட் நல்லாயிருக்கு. என்னென்ன இருக்குது அப்படின்னா, நம்ம லேட்டாக வந்தவங்களோட சாப்பாடு அப்புறம் ரொட்டி நூடுல்ஸ், ரொட்டி நூடுல்ஸுக்கு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணோம்னாங்க, சாப்பாடு ரெடி ஆகினாங்க, அதனால் சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. இதுக்கு அப்பயும் போல் வெள்ளரிக்காய், வெங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கிரேவி கொடுத்துருக்காங்க, இது போக ஆம்லேட் சொல்லியிருக்கு. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சோம்னா அப்படி நேராக கலக்கத்தை அடிக்கிறோம். ஓகே கைஸ், சாப்பிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:18, நியர்லி ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும். உட்காந்தாச்சு, டைம் கொஞ்சம் வேஸ்ட்டு தான், நாங்கள் 5 மணிக்கு இருட்டி இருக்கு முன்னாடி ஓட்டணும்னு நினைக்கிறோம். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருதுங்க, இந்த வானவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்ணே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வானத்தில் ரைடிங் டைமில் பார்க்குறேங்க, அப்பா சூப்பராக இருக்கு பாருங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:40 ஆகிடுச்சுங்க. நம்ம ஹவுரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹவுரா சிட்டிக்கு உள்ளே வந்துட்டோம். ஹவுரா பிரிட்ஜு கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரிட்ஜு அந்த ஏரியாவில் தான் ரைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஹவுரா பிரிட்ஜு போகிற பாதையில் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்காக வேறு ரூட்டு போகிறதா இருந்தால் எங்களுக்கு வந்து சிட்டி டிராஃபிக்கில் மாற்ற பிளான் கிடையாது, பிகாஸ் கல்கத்தா ஆன் தி வேலை நாங்கள் பாஸ் பண்ணுற ஒரு ஊர். நம்மளுடைய மெயின் எல்லாமே வந்து பூட்டானில் இருக்குது. அதுக்கப்புறம் டைம் அண்ட் பட்ஜெட் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நேபாளுக்கும் கண்டிப்பாக நான் போகிறேன். ஸோ கண்டிப்பாக போவேன், போகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறேன், அது தெரிய வரும். பூட்டான் முடிக்கும்போது கண்டிப்பாக நான் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ வாங்க போகலாம். கொல்கத்தா இன்னும் வந்து 40 கிலோமீட்டருங்க, உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நல்ல வேலைங்க, ரூட்டு வந்து கொல்கத்தாவுக்கு உள்ளே போல், கல்கத்தா வந்து லெஃப்டில் 15 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம ஸ்ட்ரைட்டாக டெல்லி ரோட்டில் போயிட்டுருக்கோம். டெல்லி வந்து 1500
அப்புறம் இன்னொரு பேர் ஏதோ ஒரு ஊர் பேர் பார்த்தனா என்ன ஊர் என்ன ஊர் என்ன ஊர் என்ன ஊர் வாரணாசி வாரணாசி 569 ஸோ அந்த ரோடு நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ இந்த இடத்துக்கு டீ குடிக்கலாம்னு வந்தாங்க டீ குடிக்க வரேன் அந்த இடத்துல ரெண்டு பேர் நம்ம வண்டி பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க சரி ஓகே எடுத்துக்கோங்க அண்ணாச்சி அப்படின்னாச்சு வெஸ்ட் பெங்காலில் பெட்ரோல் ரேட்டு 106 கைஸ் ஆல்மோஸ்ட் கிருஷ்ணா நகர் பக்கத்தில் வந்தாச்சு கிருஷ்ணா நகருங்கிறது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய கொல்கத்தா தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அதுதான் காலையில் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் எஸ் அதையும் தாண்டி ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டலான்னு பார்த்தோம் பட் அது ஓட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இப்போ வந்து 471 ஓட்டியிருக்கிறோங்க இப்போ டைம் வந்து 7:40 இன்னும் எங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 40-50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஒத்தையடி பாதை போகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு ரோடு நல்லா இருக்குது பட் ஸ்பீட் பிரேக்கர் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது ரோடு கிராசிங்ஸ் நிறையா இருக்குது பட் வெஸ்ட் பெங்கால் பற்றி ஒரு விஷயம் சொல்லுங்கள் செம்ம ஊர் டிராஃபிக் பார்த்திங்கன்னா அங்கே போலீஸ் கரெக்டாக நின்று சிக்னலில் ரெட்டு விழுந்ததுக்கப்புறம் தான் விட்றாங்க நல்லா ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தூரம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்ததில் டக்குன்னு நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்டை பற்றி நல்லா பெருமையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலை நான் சொல்லுவேன் அருமையான ஊர் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்லுவேன் உங்களுக்கு நம்ம லாங் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் கிராசிங் இங்கே தான் நடக்குது எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க நாங்களும் வெயிட் பண்ணுறோம் 30 கிலோமீட்டர் இருக்குது நம்ம இதுவரைக்கும் எவ்வளோ ஒரு 2500 கிலோமீட்டர் ஓடிப்போமா கூட்டிகிட்டு 2500 தாண்டிட்டு மேலே தாண்டிடுச்சா இதுதான் ஃபஸ்ட்டு ரயில்வே கிராசிங் வெயிட் பண்ணுறது வெயிட் எவ்வளோ தாண்டி வந்துட்டோம் ஆனால் இதுதான் ரயில்வே கிராசிங் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறது வரவும் தெரியும்ல பாலம் போட்டிக்க வேண்டியதுண்ணே 7:30 ஸ்டார்ட் பண்ணி மணி 8:00 8:06 எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது 30 கிலோமீட்டர் இருக்குது இன்னும் 30 இருக்கா இல்லை இல்லை ஒரு 30 நாளும் ஒரு மணி நேரம் ஆனால் ரோடு நல்லா இருந்துச்சுல சூப்பராக இருந்துச்சு ஆ ப்ரோ 100% தான் நாங்கள் இல்லை வெஸ்ட் பெங்கால் டிராஃபிக் பார்த்தீங்களா சூப்பராக எல்லா ஜங்ஷன்லேயும் ஒரு செக்யூரிட்டி போட்டுருக்காங்க அது ஆமாம் போலீஸ் கிடையாது தெரியுது செக்யூரிட்டி போட்டுருக்காங்க இதாங்க கிருஷ்ணா நகர் பா இது லாட்ஜுக்கு தெரியுமில்ல லாட்ஜ் பா இது லாட்ஜுக்கு தெரியுமில்ல லாட்ஜ் லாட்ஜ் ஹோட்டல் ரூம் 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 ஓயோ அச்சா தேங்க்ஸ் மக்களே இன்றைக்கி ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு மொத்தம் கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 518 காலைல 7:25 ஸ்டார்ட் பண்ணோமா எஸ் அப்போ ஸ்டார்ட் பண்ணி நைட் இப்போ 8:44 கிட்டத்தட்ட 13 மணி நேரம் ஓட்டியிருக்கோம் 13 மணி நேரில் ஒரு 2 மணி நேரம் கழிச்சுக்கோங்க அப்பா ரோடு அப்படி இருந்ததுங்க ரோடு அவ்வளோதான் இருந்துச்சு ரோடு சரியில்லை வெதர் சரியில்லை லாட்ஜ் 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 ரூம் ரூம் கித்தனை பாய் தோ ஆத்மிகளே பார்க்கிங் இதரே பாகரே தோனோ கா பிரைஸ் சாயே பார்க்கிங் இதரே பாகரே பார்க்கிங் பார் அந்தர் குச்சு ஹே நை பார்க்கிங் அந்தர் லகனா கே லிய குச்சு ஸ்பேஸ் ஹே அந்தர் தோ நஹி ஹே இதர் ஜிகா ஜத்தி ஹே சும்மா கேட்குறாராம் உள்ள போடுறது ரொம்ப
உள்ளதான் கேட்டு வரேருங்க. ஓகேங்க, பை பை பை. ரொம்ப டயர்டா இருக்கு, முடிச்சுக்கிறேன். ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.